கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் பிக்பேங் 2024 கண்டுபிடிப்புகள் என்ற பெயரில் கோவை பேளமேடு நேஷனல் மாடல் பள்ளியில் நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 35 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் 90க்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை, கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினர். நம்மால் வந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் வெற்றியாளர்களை உருவாக்க முடியுது, கிரிக்கெட் வெற்றியாளர்களை உருவாக்க முடியுது. அப்படிங்கிற வகையில் நம்ம ஒரு விஞ்ஞானிகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதிலும் அவர் வருவாங்க அப்படிங்கிற வகையில் இப்போ இருக்குது. அதற்கு முன்னுதாரணமாக தான் இது மாதிரியான விழாக்கள், இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. அதையும் கூட இப்போ அரசு பார்த்திங்கன்னா தெரியும், தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளியாக முதல் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிகளில் இது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பொழுது எப்படி நம்ம சதுரங்க போட்டி செஸ்ஸுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி புது கண்டுபிடிப்புகளுக்கும் கொடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இது மாதிரியான போட்டிகளும், அதை வந்து மாணவர்கள் எடுத்துட்டு முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்புகளும், அதில் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இளம் ஆசிரியர்களும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அதை வந்து இது எல்லாம் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள். எப்படி நான் திரும்ப சொல்கிற மாதிரி மற்ற துறைகளில் மாணவர்கள் இளம் வயதிலேயே போகிறாங்களோ அதற்கு ஊடகமும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அவங்க சாதித்தாங்க அப்படிங்கிற சாதனையை ஊடகம் வெளிப்படுத்தும் பொழுது அது இன்னும் பெரிதாக பரிணமிக்கிறது. இப்படி செஸ்ஸில் எப்படி உலகளாவிய போட்டி இருக்குதோ அதே மாதிரி இது மாதிரியான புத்தாக்கங்களுக்கும் மேலே மேலே உலகளாவிய போட்டிகள் இருக்குது. அதை நோக்கி போவதற்கு நம்ம மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்படணும்னா ஒரே நாளில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அதற்கான கட்டமைப்பு பள்ளிகள் உருவாக்கப்படணும். என்னை பொறுத்தளவுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த வருஷம் நம்முடைய தமிழக பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பள்ளி இது மாதிரியான இடத்து செய்யப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. இதை நோக்கி தன்னார்வ நிறுவனங்களும் சிறப்பாக செய்யும் நினைக்கிறேன்.